கும்பகோணத்தில் மக்களை தேடி முதல்வர் என்ற நிகழ்ச்சி மூர்த்தி கலையரங்கில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொதுமக்களிடையே மனு வாங்கி கொண்டிருந்த பொழுது அங்கே அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளியிடம் நேரில் சென்று மனுக்களை பெற்றார். அப்பொழுது தரையில் அமர்ந்திருந்த ஒரு மாற்றுத்திறனாளியிடம் அவரோடு அருகில் சென்று அவரும் தரையில் அமர்ந்து அந்த மாற்றுத்திறனாளியிடம் மனுக்களை பெற்றார். இதை அங்கே கூடியிருந்து பார்த்து கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளிடையே மிகப்பெரிய நெகிழ்ச்சியையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு மாநிலத்தின் அமைச்சர் ஒருவர், செல்வாக்குமிக்க அமைச்சர் ஒருவர், சாதாரண மக்களோடு தரையில் அமர்ந்து மக்களோடு மக்களாக அவர்களுடைய கோரிக்கைகளை அன்போடு பரிசீலித்து மனுக்களை பெற்றது கூடியிருந்த மக்கள் மத்தியில் வெகுவான பாராட்டையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தியது. இவ்வளவு எளிமையான அமைச்சரா, இவ்வளவு எளிமையான தமிழ்நாடு அரசா என்று மக்களெல்லாம் வெகுவாக அமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் பாராட்டினார். அமைச்சரின் இந்த செயலால் அமைச்சருக்கு மட்டுமல்லாது திமுக அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியை பாராட்டி அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டி பேசிக்கொண்டிருந்தது திமுக தொண்டர்களிடையேயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியது. அதன் நேரடி காணொலி காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.